ஹலோ, வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு வெள்ளரிக்காய் மோர் கறியும் அது கூட பீன்ஸ் பொரியலும் செய்து எப்படி ஒரு சிம்பிள் வெஜிடேரியன் மீல் பண்ணலான்னு சொல்ல போகிறேன். வெள்ளரிக்காவை நல்லா கழுவிட்டேன். இதை கும்பளங்கான்னு சொல்லுவாங்க, அல்லது வெள்ளை பூசணின்னு சொல்லுவாங்க. சரியா? நல்ல தோல் எல்லாத்தையும் நம்ம வந்து கத்தியிலே கூட சேவிக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு பீலர் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா அந்த கத்தியிலேயே இப்படி லேசாக அந்த தோலெல்லாம் சீவி எடுத்துடலாம். சரியா? அதுக்கப்புறம் அதை நம்ம சாப்பிடக்கூடிய சிறிய துண்டுகளாக வெட்டலாம். முதல்ல நான் வந்து அதை ஒரு பெரிய கத்தியை வச்சு ரெண்டாக அப்புறம் நாலாக வெட்டிக்கிறேன். ஏன்னு கேட்டால் அந்த உள்ளே இருக்கிற விதை எல்லாத்தையும் நம்ம ஒரு சீவி எடுத்துடலாம். அதனால் இப்படி ஒரு ரெண்டு துண்டாக போட்டுட்டு அதை நாலு துண்டாக, எனக்கு அந்த பெரிய கத்தி வீட்டில் எப்போவும் ஹேண்டியாக வச்சுருக்கிறது நல்லது. ஆனால் பி வெரி கேர்ஃபுல் ஹேண்ட்லிங் இட். சரியா? அந்த விதையை பாருங்கள், அப்படி ஒரு சின்ன லேயரை மட்டும் கட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு ரெண்டு இல்லாட்டி மூணு சென்டிமீட்டர் க்யூப்ஸில் ஒரு பீஸ் பீஸாக பண்ணிக்கலாம். அதுதான் நம்மளுக்கு வந்து வாயில் கடிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ வந்து அந்த சின்ன சின்ன பீசஸாக எடுத்துக்கலாம். இன்றைக்கி நம்ம பண்ண போகிற மோர் கறிக்கு ஒரு ரெண்டு கப்பு அந்த க்யூப்ஸ் இருந்தால் போதும். அதனால் அந்த கும்பளங்காயில் வெள்ளரிக்காயில் பாதி தான் நான் எடுத்தேன். எடுத்து அதை ஒரு பிளேட்டில் வச்சுக்கிட்டேன். பாருங்கள், அது ரொம்ப அழகாக இருக்குல்ல. ஒரு பாத்திரத்தில் நேராக அந்த வெள்ளரிக்காயை போட்டு அதில் ஒரு நாலு பச்சை மிளகாவை போட்டு அதுக்கு வேண்டியதான மஞ்சத்தூள் கொஞ்சம் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் போட்டுக்கலாம். கொஞ்சம் சால்ட் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு கப் தண்ணி, அது முழுகிற மாதிரி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ண பிறகு அதை ஒரு மூடி போட்டு அடைச்சி வச்சு அஞ்சு நிமிஷம் நல்லா வேகட்டும். வெந்த பிறகு அதில் ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தேங்காய், ஒரு அரை கப்பு தேங்காய், அந்த தேங்காயிலேயே கொஞ்சம் கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், பூண்டு போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்ச அந்த மிக்ஸை வந்து நம்ம இந்த பாயில் ஆகிருக்கிற அந்த வெஜிடபிள் மேலே ஊற்றி இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மீன் டைம் மோர் எடுத்து நம்ம ஏற்கனவே மிக்சியில் அடித்தோம்ல, அந்த மிக்சிலேயே கொஞ்சம் ரெண்டு கப் மோரை அடித்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த காயில் வந்து பாயில் ஆகிட்டுருக்கும்போது கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம், கொஞ்சம் கலருக்காக வேண்டி. சால்ட்டும் வந்து கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க, ஏற்கனவே நம்ம போட்டிருக்கிறோம். அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா பாயில் பண்ணிக்கலாம். இந்த டைமில் நல்லா கொதிக்கலாம் இந்த மிக்ஸு. ஆனால் தயிர் ஊற்றின பிறகு கொதிக்கக்கூடாது. அதனால் இப்போவே அந்த பச்சை வாசனை போன பிறகு அதை அடுப்பை வேணால் கொஞ்சம் ஸ்லோவில் வச்சுட்டு கொஞ்சம் தயிரை ஊற்றுங்க. ஆனால் இந்த மிக்ஸை வந்து நம்ம பாயில் பண்ண வேண்டாம், மோர் தெரிஞ்சிடும். அதனால் இப்போ நீங்கள் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிக்கிறதே நல்லது. இப்போ இன்னும் தாளிக்கிறது மட்டும்தான் பேலன்ஸு. அந்த தாளிக்கிறதுக்காக நான் என்ன பண்ணேன்னு சொன்னால், கொஞ்சம் வெந்தயத்தை ஒரு டீஸ்பூன் வெந்தயத்தை லேசாக வெறும் ஒரு வாணலியில் போட்டு நல்லா வறுத்து அதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு பொடிச்சு ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடான உடனே அதில் கடுகு, வெந்தயம், உளுத்தம் பருப்பு போட்டு லேசாக சாட்டே பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் வெங்காயம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை போட்டு அதில் நம்ம பண்ண வெந்தயம் பொடித்ததையும் கொஞ்சம் போட்டு வெந்தயம் பொடித்தது கருகாத வரைக்கும்
லேசாக வறுத்துட்டு நல்லா வாசனை வந்த உடனே அதை எடுத்து நம்ம மோர்க்கறியில் ஊற்றிடலாம். ஜீரகம் அண்ட் பியூட்டிஃபுல் வெள்ளரிக்காய் மோர்க்கறி ரெடி ஆயிடுச்சு. கம கமன். தேங்க்யூ நோவா. பீன்ஸ் பொரியல் பண்ணலாம் வாங்க. அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் கொஞ்சம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நார்மல் ஆயில் ஊற்றுங்க. அதில் ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டுட்டு லேசாக கலர் மாற வரைக்கும் ஸ்ப்ளட்டர் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். கொஞ்சம் பூண்டு போட்டுக்கலாம். அதில் கொஞ்சம் வெங்காயம், அப்புறம் பச்சை மிளகாய். எப்பவுமே வெஜிடபிள் குக் பண்ணும்போது வெங்காயத்தை நம்ம ப்ரௌன் பண்ணக்கூடாது. லேசாக ட்ரான்ஸ்லூசண்ட்டாக ஆன உடனே நம்ம வெஜிடபிளை போட்டுடலாம். நம்ம வெட்டி வச்சுருக்கிற பீன்ஸை போடலாம். நல்லா திருப்பி விடுங்க. அப்புறம் வந்து வெஜிடபிள்ஸை கவர் பண்ணி வச்சிங்கன்னா கலர் போயிடும். இந்த பீன்ஸ் வந்து இதே கலர்லேயே இருக்கணும் சாப்பிட. அதே இல்லாமல் நம்ம வந்து குக்கும் ரொம்ப பண்ண போகிறதில்ல, அதனால் இதை போட்டுட்டு லேசாக கிண்டி விடுங்க. சால்ட் போடலாம். எப்போவுமே சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு தடவை வந்து போட்டிங்கன்னா போதும். த்ரீ டேபிள் ஸ்பூன்ஸ் தேங்காய் போடுங்க. 1 டீஸ்பூன் சீரகம். அவ்வளோதான். நம்ம பீன்ஸ் வேக வைக்கூடாதுன்னு சொன்னாங்கல்ல, அதனால் இதோடு நிறுத்திக்கலாம். எம்மி கிரன்ச்சி டெலிஷியஸ் பீன்ஸ் பொரியல் ரெடி. துவரன்னும் சொல்லலாம். பாருங்க சாப்பிடலாம். இந்த மோர் குழம்பை அப்படி நல்லா சுட சுட ரைஸில் போட்டு இந்த ஒரு வெள்ளரிக்காவை அதில் வச்சு கொஞ்சம் பீன்ஸும் வச்சு இதை சாப்பிடலாம் நம்ம. வெரி டேஸ்டி. இந்த மோர் குழம்புல அந்த தேங்காய், தயிர், அப்புறம் அந்த காய் எல்லாம் சேர்ந்து அந்த பீன்ஸும் சேர்த்துட்டு ரொம்ப டேஸ்டாக இருக்குது. நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸி. நம்மளுக்கு வேலை செய்வேணான்னு தோன்ற அன்றைக்கி பீன்ஸ் பொரியலும் வெள்ளரிக்காய் மோர்க்குழம்பும் வச்சு சாப்பிடுங்க. சரியா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்போர்ட் மை சேனல் அண்ட் மேக் நைஸ் ஃபுட் லைக் திஸ் அண்ட் என்ஜாய் லைஃப். காட் பிளெஸ்.